ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நூடுல் மீடியா அப்படிங்கிற பேரில் 25 செகண்டில் ஒரு சர்வே பார்க்க போகிறோம். டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 300 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு யூஎஸ் அக்கௌண்ட்டு எம்டர்க்கு யூஎஸ் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் சேட் பண்ணும்போது அக்கௌண்ட் ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த சர்வே வந்து யூஎஸ் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் செய்ய முடியும், இந்தியன் அக்கௌண்ட்டில் செய்ய முடியாது. ஸோ அதனால தான் நான் அக்செப்ட் பண்ணாமே டைரெக்டாக காமிக்கிறேன். ஆனால் வந்து சர்வே லிங்க்குக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சர்வே லிங்க்குக்குள்ளே போயிட்டு ஒர்க்கை அப்படி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் என்ட்ரை கொடுக்குறேன். என்ட்ரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீட் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி, நோட் த ரூல்ஸ் தட் ஸ்டாண்ட் ஆன் திஸ் சைடு இன்கேஸ் த வயலேஷன் இன்கேஸ் ஆஃப் வயலேஷன் தேர் வில் பி நோ பே அவுட். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பே அவுட் பேமெண்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. டெமோக்ராஃபிக் சர்வே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து, யூ வில் ஃபில் ஹாவ் டெமோக்ராஃபிக் சர்வே வித் திஸ் டேக் அபவுட் 1 மினிட். 1 நிமிஷம் வந்து டெமோக்ராஃபிக் சர்வே பண்ணணும். அண்ட் நீட்ஸ் டு பி ஆன்சர் கேர்ஃபுல்லி, ஆன்சர் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதர்வைஸ் யூ கேனாட் கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணல அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்து அடுத்தது ரியல் சர்வே. ரியல் சர்வே வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் யூ டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் த சர்வே, ப்ளீஸ் செலக்ட் அனதர் சர்வே ஃப்ரம் லிஸ்ட். அப்ராக்சிமேட் டைம் விச் யூ இஸ் யூஸ்டு டு கம்ப்ளீட்லி சர்வே வில் பி ஷோன். அதாவது சர்வே வந்து 2-3 சர்வே கொடுத்துருப்பாங்க ரியல் சர்வேயில். அதில் வந்து ஃபஸ்ட்டு சர்வேலேயே குவாலிஃபிகேஷன் ஆகிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சர்வே வந்து நீங்கள் போக தேவையில்லை, ஃபஸ்ட்டு இந்த சர்வே முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சர்வே கோடு வந்து வரும், கடைசியாக வந்து கோடு கம்ப்ளீட் ஆகி வரும். அந்த கோடை வந்து நம்ம எம்டெக் பேஜில் போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது தான். இப்போ கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோ டு டெமோக்ராஃபிக் சர்வேன்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணோடனே வந்து டெமோக்ராஃபிக் சர்வேக்கு 2 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு. இங்கே வந்து ஓப்பன் சர்வே நியூ டேப் அப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது புதுசாக இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணோடனே ஸ்டார்ட் சர்வேன்னு இருக்குது, இங்கே ஸ்டார்ட் சர்வே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கன்சென்ட் ஃபார்ம் மாதிரி தான் அது, இதை வந்து படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுக்கலாம், இல்லை படித்து பார்க்காமே கூட கொடுக்கலாம். இங்கே வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் டே கம்ஸ் ஆஃப்டர் தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமைக்கு அப்புறம் என்ன என்ன நாள் வரும். தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஓகே இந்த நாள் தான் வரும். ஸோ நான் வந்து ஃப்ரைடே கொடுத்துட்றேன். கேர்ஃபுல்லி ஆல் ரீட் ஆல் கொஸ்டின் கன்சிடர் ஒப்பீனியன் சப்மிட்டிங் கரெக்ட் ஆன்சர். இஃப் யூ ஃபெயில் ஆர் பாஸ் குவாலிஃபை கண்ட்ரோல் கம்ப்ளீட்டிங் சர்வே டெர்னேட் இம்மிடியட்லி, யூ வில் பி சீ ஸ்க்ரீனிங் அவுட். அதாவது தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்வே இந்த சர்வே விட்டு வெளியே வந்துடும், நீங்கள் அதுக்கப்புறம் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். அடுத்தது வந்து இயர் ஆஃப் பர்த்து கேட்குறாங்க, எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன இயர் ஆஃப் பர்த்தோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ப்ளீஸ் லாங்குவேஜ் விச் யூ வுட் லைக் டு டேக் த சர்வீஸ், இங்கிலீஷில் தான் வந்து நான் சர்வே எடுக்கணும்னு இருக்கேன். ஸோ இங்கிலீஷ் ஆல்ரெடி டிக்கில் இருக்குது, அப்படியே விட்டுடலாம். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோன்னா அடுத்த லாங்குவேஜ் மற்றலாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வாட் இஸ் யுவர் ஜெண்டர் மேல், உங்களுக்கு என்னவோ அது கொடுத்துருங்க. ஜிப்கோடு வந்து என்னவோ ஜிப்கோடை கொடுத்துருங்க. ஸோ ஜிப்கோடை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஜிப்கோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்ரஸ் ஃபைண்ட் ஆகி வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ப்ளீஸ் ஸ்பெசிஃபை யுவர் கரண்ட், இப்போ வந்து யூஎஸ் லொக்கேஷனாக இருக்கிறதுனால யூஎஸ் லொக்கேஷனில் இருக்கிற பின் நம்பர் தான் கொடுக்கணும். இப்போ நான் இந்தியா லொக்கேஷனில் எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ அதனால தான் வந்து அது காமிச்சிது. ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. இங்கே வந்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. ஸோ மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னவோ கொடுத்துருங்க.
அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கொடுத்துருங்க. அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்டு வேஜஸ் இது கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே வந்து ஃபாலோயிங் பெஸ்ட்டு டிஸ்கிரைப் யுவர் ப்ரைமரி ஏரியா எம்ப்ளாய்மெண்ட். உங்களுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன துறையில் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நான் என்ன போடுறேன்னா டெலிகம்யூனிகேஷன் போட்டுறேன், இல்லாட்டி மார்க்கெட் ரிசர்ச் போடலாம். ஸோ இங்கே வந்து ப்ளீஸ் ஸ்பெசிஃபை எத்தினிசிட்டி ஏசியன் கொடுத்துருங்க. இங்கே வந்து அண்டர் 50,000 ஹவுஸ் ஹோல்ட் இன்கம். அப்புறம் ஆர்கனைசேஷனில் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, என்ன பதவியில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளர்க்கர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி எம்ப்ளாயீஸ் ஒர்க் அட் யுவர் ஆர்கனைசேஷன், எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து எனக்கு தெரியாதுன்னு போகிறேன், இல்லை கிரேட்டர் தென் 5,000 போட்டலாம். ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக்குன்னு வருது. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு ரியல் சர்வே வருதான்னு பார்ப்போம். மேபி நான் வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருக்கலாம். ஒருவேளை நான் மிஸ்டேக்காக கொடுத்துருக்கிறதுனால தான் வரலையோ என்னமோ தெரியல. அப்படி கரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரீடைரக்ட் ஆகி இந்த இடத்துல வந்திருக்கோம். அதனால் மேக்ஸிமம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு மெயின் பேஜுக்கே போகும். அதனால் அவங்க எதிர்பார்த்துருக்க க்ரிட்டீரியா வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து அவங்க எதிர்பார்த்துருக்கிற ஆன்சருக்கு வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இது இதோட நின்றுச்சு. ஸோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் ரீடைரக்ட் ஆகி இங்கே வரும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா மெயின் பேஜுக்கு போயிடும். மெயின் பேஜுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின் சர்வே பண்ணுவீங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோடு அவங்க சொன்ன மாதிரி வந்துடும். இது நூடுல் மீடியாங்கிறது வந்து நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய ரிவார்டெலாம் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு 25 சென்டில் வந்து காமிச்சுது. ஸோ அதை தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சேன். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணும்போதே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மெயின் சர்வேவும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீன் அவுட் மட்டும் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெயின் சர்வேக்குள்ளே போனால் என்னென்ன பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஆனால் வந்து பண்ண முடியல. திரும்பவும் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு டைமு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இதையே ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இது வீடியோவாக நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.